ஹலோ, வெல்கம் டு எஸ்டிஎம் சேனல். நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்சர்ட் சிக்னேச்சர் லைன் இருக்கு இல்லையா, சிக்னேச்சர் லைன் போயிட்டு இங்கே வந்து சஜஸ்ட் சைனர், இந்த சைனர் பேர் வந்து அடிச்சுக்கணும். இப்போ நான் எஸ்டிஎம் நடிக்கிறேன், அவங்களோட பொசிஷன் என்ன, இப்போ நான் சிஇஓன்னு நடிக்கிறேன். சிஇஓன்னு நடிச்சுட்டு சஜஸ்ட் சைனஸ் இமெயில் அட்ரஸ் எஸ்டிஎம் இன்ஃபோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு நடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஷோ சைன் டேட் இன் சிக்னேச்சர் லைன் ஓகே இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒன்று வரும். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ப்ரிப்பேர் ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துட்டா பிஃபோர் யூ கேன் ஆட் சிக்னேச்சர்ஸ் யூ மஸ்ட் ஹேவ் டாக்குமெண்ட் இன் ஃபார்மட் தட் சப்போஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர். டு யூ வாண்ட் டு சேவ் த டாக்குமெண்ட் ஆஸ் வேர்ட் டாக்குமெண்ட்? வேர்ட் டாக்குமெண்ட் முதல்ல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம அடிச்சுக்கலாம். சம் இது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நம்ம வேர்டில் வந்து அடிச்சுக்கிறோம். ஸோ அடிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர் ஓகே. அப்புறம் சேவ் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட்ஸில் எஸ்எஸ்எஸ்ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணோன்னா க்ரியேட் யுவர் டிஜிட்டல் க்ரியேட் டிஜிட்டல் ஐடி ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர், க்ரியேட் யுவர் ஓன் டிஜிட்டல் ஐடி, கிரியேட் ஓன் டிஜிட்டல் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகே, இது நியூ யூசர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நியூ யூசர் எஸ்டிஎம் இன்ஃபோடெக் அட் ஜிமெயில் டாட் காம். க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்கான, இது என்ன பர்பஸ்? ஸோ பர்சனல் சைன் signature has successfully saved with this document. If this document is changed, your signature will become invalid. இப்போ ஓகே கொடுத்தோடனே இங்கே வந்து வேலிட் சிக்னேச்சர் வந்துருச்சு. ஸோ வேலிட் சிக்னேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த சிக்னேச்சர் டீட்டெயில்ஸில் சைனிங் ஆஸ் நியூ யூசர் நீங்கள் கொடுத்துருக்கோம் க்ளோஸ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு சிம்பிள் ஒன்று ஜெனரேட் ஆகும். ஸோ இது இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேர்ட் ஃபைலில் மாடிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலீட் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வந்து ஹோமில் எடிட் ஆப்ஷனே இருக்காது பாருங்கள். இப்போ ஹோமில் எடிட் ஆப்ஷனே கிடையாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி சிக்னேச்சர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுவும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் சில டைம் வந்து ஆட் பண்ண முடியாது உங்களால். சக்ஸஸ்ஃபுல் சேவ்ட் வித் திஸ் டாக்குமெண்ட். ஸோ இது மாதிரி வந்து சிக்னேச்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆட் ஆன பிறகு வந்து அந்த டேட் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னே டேட் 14/7/2020 அந்த சிக்னேச்சரோட வந்து ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி சேம் எக்ஸல்லையும் நீங்கள் இந்த மாதிரி இப்போ பண்ணலாம். ஸோ எக்ஸல் இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் இல்லை ஒரு உங்களுக்கு அந்த நம்பருக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸல் ஷீட்டில் பண்ணுறதும் அதே சேம் திங். அதே மாதிரி இன்சர்ட்டு சிக்னேச்சர் லைனு நீங்கள் வந்து யார், இங்கே வந்து சிஇஓ அது மாதிரி வந்து கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இமெயில் அட்ரஸ் எஸ்டிஎம் இன்ஃபோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா கொடுத்துட்டு இங்கே வந்து போய் த ப்ரிப்பேர் ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர் இது கொடுத்துட்டு, ஸோ பிஃபோர் யூ கேன் ஆட் சிக்னேச்சர்ஸ் யூ மஸ்ட் சேவ் த ஒர்க் புக். ஒர்க் புக்கு சேவ் பண்ண பிறகு தான் நம்ம சிக்னேச்சர் ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் புக் ஒன்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அது பர்பஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு பர்பஸ் அடிச்சுக்கோங்க. அடிச்சு சைன் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் திஸ் டாக்குமெண்ட் ஓகே. இப்போ வந்து அந்த வேலிட் சிக்னேச்சர் இங்கே வந்துருச்சு. வேலிட் சிக்னேச்சர் இங்கே வந்துருச்சு. இங்கே இந்த இடத்துல அந்த சிக்னேச்சர்
டிஜிட்டல் சிக்னேச்சர் சிம்பல் வரும். இப்போவே உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை இதுக்கப்புறம் நீங்கள் டிஹேட் பண்ண முடியாது. இது இதோடய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சிக்னேச்சர் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம எடிட் பண்ண முடியாது. நம்ம சிக்னேச்சர் ரிமூவ் பண்ண பிறகு தான் நம்ம எடிட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.